தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். சாரிங்க, எனக்கு ரொம்ப சிவியர் கோல்டு, ஸோ வந்து வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு வர்ஜீனியா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நெய்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போனோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது, ஏன்னா எல்லோரும் வந்து ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு லன்ச் டைம் போய் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இன்றைக்கி வந்த மெனு பார்த்திங்கன்னா வடை இல்லை சியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நான் செஞ்சுட்டு வரேன், நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை. அப்புறம் புலாவ், இதுதான் என்னோடய ரெசிபி. ஸோ நான் காலையிலே வெள்ளனே எழுந்திரிச்சு மாவாட்டிகிட்டு இருந்தேன், 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஊற வச்சுட்டு, ஏன்னா ஒரு 3 hours தான் ஊறணும். ஸோ ஏர்லி மார்னிங் 3 எழுந்திரிச்சு ஊற வச்சுட்டு மாவாட்டிகிட்டு இருந்தேன். ஸோ மாவாட்டிகிட்டே இருந்துட்டு இருக்கப்போ ஓகே நம்ம ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ரெடி பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு வர நேரத்துக்குள்ளே மாவு ஆட்டிடலாம், அதுக்கப்புறம் மீதியை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ரெடி, காஃபி குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே மாவு ஆட்டியாச்சு. ஸோ இதுதான் அதுக்கு பக்குவம். நான் ரெசிபிலாம் சொல்லலை, சும்மா என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நான் சீயம் பண்ணுறேன். சீயத்துக்கு தேவையான வெங்காயம், தேங்காய், அதுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் நான் வதக்கி வச்சுட்டேன். சூடாக இருக்குது ஸோ ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலாவுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் நான் நறுக்கி வச்சிட்டேன். ஸோ எல்லாம் ரெடி. போய் டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற நேரத்துக்கு சமைச்சோன்னா சூடாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் மட்டும் முடிச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 9:30 ஆகுது, நாங்கள் 11 o'clock கிளம்பலான்னு பிளானு. ஸோ வந்துட்டு எல்லாம் ரெடி. சீயம் சுடுறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு பாத்திரத்தில், பேரலாக புலாவுக்கு அங்கே தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ பண்ணிகிட்ருக்கேன், பேரலாக பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறனால நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹாப்பியாக சமைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டுங்க. இது வந்து சீயம், இதில் வந்து கார சீயமும் இருக்குது, இனிப்பு சீயம் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு பேஸ் வச்சுட்டு. நான் இன்றைக்கி பண்ணது வந்து மசாலா சீயம். இது ரெசிபி நான் போடுறேன் ஏன்னா அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் நல்லாயிருக்கும். ஆறுனாலும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மற்ற ஸ்நாக்ஸ் மாதிரி ஆறுனா நல்லா இல்லாமல் இருக்காது அப்படின்னு இல்லை. ஸோ புலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி எல்லாமே நம்ம பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணியாச்சு, எல்லாமே பூட்டில் போட்டாச்சு. We are going for picnic in Virginia waters and we're going to have fun and we're going to eat in the lake near the lake. Is it? Yeah! And I'm excited. So, அப்புறம் என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? Playing with and we got walkie-talkie. Walkie-talkie? I've got... What? Yeah, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு. பரவாயில்ல, சத்தமாக சொல்லு. அப்பா தான் இல்லை, இல்லை சத்தமாக சொல்லு. She got a surprise. Surprise for me, daddy. For what? For this day. For this day tomorrow. Yay! We got it done for this day card at school and at home. Super, super. Romba series ah illa discussion irukku. It's beach portal. We are forest again. என்ன பண்றீங்க? ஏ பேசுங்க ரெண்டு பேரும். பார்த்தோம்
பிக்னிக்கு வந்து ஒரு ஆப்டான பிளேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து கிட்ஸோட வெளியே போனோம், லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இது ஒரு நல்ல பிளேஸ் தான். ஏன்னா இங்கே வெறும் கெஃபே மட்டும்தான் இருந்தது, ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, வெறும் கெஃபெட்டேரியா இருந்தது, ரெண்டு கெஃபெட் இருந்தது அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து ஒரு இடம் பார்த்து, ஏன்னா எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நம்ம ஒரு வாக் போயிட்டு, ஏன்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது கொஞ்சம் நடந்து உள்ளே போனோன்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா 11:45 அப்படிதான் ஆயிருந்தது டைம். ஸோ மீன்வைல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து நாளைக்கு ஃபாதர்ஸ் டே, நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம், சண்டே ஃபாதர்ஸ் டே. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது ஏதோ கார்ட் செஞ்சு வந்துட்டு அவங்க அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா. Thank you. அவ பேசுது உனக்கு டைரக்டாவே கேக்கும். Guys, tell your feelings. How do you feel? Okay, come, we'll go for a walk. Can you pay for my ear once? I feel very sad. I feel adventurous. இதுதான் வந்து வெர்ஜினியா வாட்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டா. இங்கேருந்து அப்படியே ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டே இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு கம்மாக்கிற மாதிரி தான் இருந்தது, பட் ஆனால் கொஞ்சம் ஹைஃபை கம்மாக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. கிட்ஸ் வந்து ஒன்று ஒன்றே நல்லா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மரத்தில் வந்து ஒவ்வொரு கிட்ஸாக டேர்ன்ஸ் எடுத்து ஏறிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்தது, எனக்கும் பார்க்குறப்போ ஆசையாக இருந்தது, பட் ஆனால் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு போயிருந்தனால வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. Yeah, okay, then fine, come. Hold my hand then. You can jump if you hold no, me. No. Okay, then yeah, get down, we'll go. Come. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வேன் இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிட்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டாங்க. நாங்களும் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், சரி ரிட்டர்ன் போய் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட முடியல கோல்டு இருந்ததுனால, ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் போனோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா எல்லாருக்கும் நல்லா பசி வந்துடுச்சு. கிட்ஸ் நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க.
என் பொண்ணு தூக்கணும் தூக்கணும்னு சொல்லி வந்துட்டே இருந்தா, வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் அம்மா தூக்க தூக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால நடக்க முடியல பாவம். நடந்து வாடி தங்கம். ஆளுக்கு ஒரு ஃபுட் செஞ்சுட்டு வந்திருந்தது, நல்லா நிறைய ஃபுட் இருந்த மாதிரி இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா எனக்கு கொடுங்க. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். கோவிட் சுச்சுவேஷன், எல்லோரும் சேஃபாக இருங்க, முடிஞ்சால் கண்டிப்பாக வேக்சின் எடுத்துருங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது. சேஃபாக இருங்க, பாய்ங்க. சீஸ் சீஸ்.